வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதுல ஒரு ஐபிஓ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன ஐபிஓன்னு பாத்தீங்கன்னா, கார் ட்ரேட் டெக் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் லெவல் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் எப்படி இருக்கு, ஐபிஓ டீடெயில்ஸ், இந்த ஐபிஓல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, இதை பத்தி எல்லாம் ஃபுல் டீடெயிலா ஷார்ட்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் ட்ரேட் டெக் லிமிடெட் வந்து 2000 தான் இன்கார்பரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு மல்டி சேனல் ஆட்டோ பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடராக இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஆட்டோமொபைல் கஸ்டமர்ஸு, அதுக்கப்புறமா வெவிக்கல் டீலர்ஸு, இல்லை வெவிக்கல் ஓஇஎம், அதர் பிஸ்னஸ் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு தேவைப்படுற வெவிக்கல்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க, இல்லை செல் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெவிக்கல்ஸ் எல்லாமே அவங்க வந்து அது மூலியமாக அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக வாங்கிக்கலாம். ஈவன் வெஹிக்கல்ஸ் மட்டும் இல்லை, இந்த வெஹிக்கலோட பார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட வாங்கிக்கலாம். ஸோ அவங்க வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோபோட் ஆட்டோ, அப்புறம் பைக் வேலு, கார் ட்ரேட் .com, அதுக்கப்புறமா கார் வேலு, ஸ்ரீராம் ஆட்டோ மால், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களோடது இருக்கு. அவங்களோட ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களோட ரெவன்யூ வந்து 2019லேருந்து 2020 வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 2021ல கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவங்களோட ரெவன்யூ. அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. பர்டிகுலராக 2021ஓட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, August 9th அப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. August 11th அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து 1,585 to 1,618 rupees போ ஷேர்னு தான் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்களோட ப்ரைஸு. ஸோ அதில் வந்து 9 shares நம்ம 1 lot அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 2,998.5 crores தான் ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ இல்லாமல் மொத்தமாகவே ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக செல் பண்ணுறாங்க. அவங்க எதுக்காக இந்த ஐபிஓ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பெனிஃபிட்காக தான் இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ ஃபைனலாக கார் ட்ரேட் டெக் லிமிடெட் ஐபிஓவில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா? ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ ஃபியூச்சரில் இது வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஏன்னா ஃபுல்லாகவே ஃபியூச்சரில் டிஜிட்டல் அப்படின்னு வரும்போது, இப்போ எல்லா வெஹிக்கல்ஸும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக நம்ம வாங்குறதுனால ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் லெவலும் நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் வந்து 320 rupees தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ரீமியமில் தான் இருக்குது. அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸும் வரைக்கும் இப்போ வரைக்கும் டோட்டலாக 0.72 times தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இன்னும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகலை, இன்னும் 1 day இருக்குது. ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் நல்லா ஆச்சுன்னா நல்ல ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இந்த கம்பெனியில் ஷார்ட் டேர்மில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஐபிஐலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.